அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களுக்கான நேரம் வளர்ப்பிறையில பிறந்தவங்க அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். உங்களுக்கான அதிர்ஷ்டமான நேரம் நாளை காலை 10:49 இருந்து 1:12 வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரமா இருக்கு. நீங்க இந்த நேரத்துல சிவனோட ஏதாவது ஒரு மந்திரத்தை தொடர்ந்து ஜபிச்சுட்டு வாங்க. வளர்ப்பிறையில பிறந்தவங்க பூரம், மகம், ஆயில்யம், பூசம், புனர்பூசம், திருவாதிரை. உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:25 to 10:48 வரைக்கும். இந்த நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தது வளர்ப்பிறையில பிறந்தவங்க சுவாதி, விசாகம், சித்திரை, அஸ்தம், உத்திரம். காலையில 6:00 to 8:24 வரைக்கும் உங்களுக்கான நல்ல நேரமா இருக்கு. அடுத்தது வளர்ப்பிறையில பிறந்தவங்க கேட்டை, அனுஷம், மூலம், பூராடம், உத்ராடம். உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 3:37 to 6 வரைக்கும். வளர்ப்பிறையில பிறந்தவங்க திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:13 to 3:36 வரைக்கும் உங்களுக்கான நல்ல நேரமா இருக்கு. தேய்பிறையில பிறந்தவங்க மிருகசீரிடம், ரோகிணி, கார்த்திகை, பரணி, அஸ்வினி. உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:25 to 3:36 வரைக்கும். அடுத்தது தேய்பிறையில பிறந்தவங்க பூரம், மகம், ஆயில்யம், பூசம், புனர்பூசம், திருவாதிரை. உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் 1:13 to 3:36 வரைக்கும். இந்த நேரத்துல நீங்க முருகரோட மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுட்டு வாங்க. அடுத்தது தேய்பிரையில பிறந்தவங்க உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம். மாலை 3:37 to 6 வரைக்கும் உங்களுக்கான அதிர்ஷ்டகரமான நேரமா அமைஞ்சிருக்கு. இந்த நேரத்துல துளசியை கையில வச்சிருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அடுத்தது தேய்பிரையில பிறந்தவங்க கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:00 to 8:24 வரைக்கும். அடுத்தது தேய்பிரையில பிறந்தவங்க ரேவதி, உத்திரட்டாதி, பூரட்டாதி, சதயம், அவிட்டம். உங்களுக்கான நல்ல நேரம் காலை 10:49 to 1:12 வரைக்கும். இந்த ராசிக்காரங்க அவங்களுடைய நேரத்துல உங்களுக்கு வாழ்க்கையோட லட்சியமா நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்த தொடக்கமா இந்த நேரத்தை பயன்படுத்துங்க. நிச்சயமா அந்த விஷயம் உங்களுக்கு வெற்றியில தான் முடியும். நன்றி, வணக்கம்.